அன்புடன் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் இதய துடிப்பு ஒவ்வொரு நொடியும் பாரத தேசத்துக்காகவே. மை ஹார்ட் பீட்ஸ் ஃபார் இந்தியா. நண்பர்களே, உங்களுக்கு என்ன வேணும்? மாவட்ட தேர்தலுங்க. நன்கொட தேவையா? எதிர்கட்சிக்காரன் பெரிய ரவுடிங்க. நீயும் ரவுடித்தனம் பண்ணு. ஏன் பயமா? தெலம்பு சண்டை தெரியுமா? தெரியாதுங்க. தேன் சுத்துவியா? தெரியாதுங்க. போகட்டும். குண்டூசி போட்ட சோடா பாட்டில காத்துல வீசுறியா? அட்லீஸ்ட் ஆபாசமா திட்டவாவது தெரியுமா? சிச்சி, பின்ன உனக்கு எதுக்கே எலெக்ஷன்? டே ராமு, ஐயா, காசிம் ரவுடி கூட்டத்துல 10 பேரை இவரோட அனுப்புங்க. ஆயுதங்களை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்து கொடுப்பாங்க. ஆ, இருக்கார் சார், கொடுக்குறேன் சார். ஐயா மினிஸ்டர் பேசுறாரு. ஹலோ, நான் தான் ஐயா பரமசிவம், ஹோம் மினிஸ்டர். எப்படி இருக்க பரமசிவம்? ரொம்ப கவலையாக இருக்கு, ஒன்றும் சரியில்லை. நான் 32 ஃபைல் அநியாயத்து கைத்து போட்டு 90 லட்சம் ரூபாய் அடிச்சிட்டனா. உண்மைதானயா? நீ ஒருத்தையா கைக்கு வந்தது 70 லட்சம் தானே? அந்த லட்சத்தை எல்லாம் நான் தான் அடிச்சிட்டேன்னு அந்த ரத்தன வேலை இல்ல யாரு? ரத்தன வேலை கைதையா? உங்க ஊர் பார்க்கு கேட்ட முன்னாடி உக்காந்துக்குன்னு உண்ணாவிரதம் இருக்கிறான் ஐயா. 32 ஃபைல் எல்லாட்டி போனா நம்ம நாடி முத்து மாதிரி 1000 ஃபைல கையெழுத்து போடுவோம் ஐயா. அவனுக்கு என்னவா? அதுதான் என் வேதனையேன்னு சொல்றேன். இது மக்கள் ஏக்கமா மாறினா என் மந்திரி பதவி போடி இல்லையா? நீ உடனே அந்த இடத்துல இருந்து அவனை கலப்பணுன்ற அவசியமா? அந்த 32 ஃபைல்ல வா 2 சோப் ஃபேக்டரி ஃபைலும் சேர்ந்து இருக்கு. தியா போங்க. அப்ப ஈர துணியை போட்டு படுத்துக்க தலை மேல. விடியறதுக்குள்ளங்க டென்ட் இருக்காது. கிளாஸ்ல ஊத்து. எலுமிச்சங்கா பேடி. குடிங்க ரத்ன வேலு. என்ன இது? நீங்க உங்க உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறதுக்கு அடையாளமா குடிக்கிற லைம் ஜூஸ். நான் உண்ணாவிரதத்தை எதுக்காக முடிச்சுக்கணுங்கிறீங்க? நான் சொல்றேங்கிறதுனால. நீங்க சொன்ன சாசனமா? சிலா சாசனம். தாலாட்டி கொஞ்சி உன்னை குடிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தாய் உள்ளம் இல்லடா ரஸ்கல். குடிங்க. உன் ரத்தச்சோறு திங்காம இருக்கணும்னா குடி. 32 ஃபைல் கோல்மால்ல உங்களுக்கும் பங்கு உண்டு தெரியும் முத்துகிருஷ்ணன் சார். மந்திரி பரமசிவன் சொல்லி நீங்க எங்களை மிரட்ட வந்தீங்கன்னு உங்களை பத்தியும் நான் பேப்பர்ல அறிக்கை விடுவேன். ஜாக்கிரத பைத்தியக்காரா. இப்போதைய அரசியல்ல பேப்பர் அறிக்கைக்கே மதிப்பு இல்லாம போயிடுச்சுடா. எவனது உண்மையான ஸ்டேட்மெண்ட், எவனது பொய்யான ஸ்டேட்மெண்ட்னு தெரியாத ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. மாவட்ட நீங்க போகலன்னா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவேன். இவனோட வாழ்க்கை விபத்து நடந்துச்சு. என்ன பிரேக் இன்ஸ்பெக்டர் சர்டிபிகேட் கொடுக்கும்படி பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ சார். நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காசிபதி எழுதின எஃப்ஐஆர் அடிப்படையில் கேஸ் கோர்ட் வரைக்கும் போகாதபடி செஞ்சுட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். காக்கி சட்டையும் கருப்பு கோட்டும் என் 2 கண்களா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? என் பார்வைப்பட்ட இடமெல்லாம் பஸ்பமா போயிடும். உண்மைதான் சார். நாளைக்கு யாராவது கொண்டு போறது, வீட்டுக்கு கொண்டு வர்றது, பால் பாக்கெட்டு, கறிகாயங்க வேணும்னா கொண்டாட மாட்டியா? அம்மா சொன்னா கொண்டாரம்மா. அம்மாவுக்கு பாட்டியம்மா சொன்னா போதாதா? விடாது, கொண்டாரம்மா. இப்ப நீ ரொம்ப நல்லவன். சரி, 4 கான்ஸ்டேபிள் கொண்டு வா.
எதுக்குமா? பின்னால டெம்போல சாமான வந்துட்டு இருக்கியா, அத வீட்டுக்குள்ள வைக்கணும். சீக்கிரம் போ. சரிதாங்கம்மா. கோபால் சுவாமி. அம்மா. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். மார்னிங் 9 o'clock டியூட்டிக்கு வந்துருங்க. பாட்டிமா ஏதோ வேலை சொன்னாங்கம்மா. அது எங்க சொந்த வேலை. நாங்களே பாத்துக்கோ. கோபால் செட்டி. என் பேரு கோபால் சுவாமிங்க. ஏதோ ஒண்ணு விடியா. அந்த பகவான் என் தலையில என்ன எழுதியிருக்காரு பாத்தியா செட்டி? என் புருஷன் இருந்த வரைக்கும் அவருக்கு சேவை செஞ்சே என் காலத்தை கழிச்சேன். என் பொண்ணு கிட்டயாவது 2 காலையும் நீட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாம்னு நினைச்சா அது எனக்கு முந்தியே தலைய போட்டுடுச்சு. கேட்டியா செட்டி? இவன் எங்க தொலைஞ்சா? என் பேத்தி போலீஸ் ஆபீசர் ஆச்சே. இங்கேயாவது உட்காந்து 4 உருண்டை திங்கலான்னு நினைச்சா இங்கேயும் ஓச்சல் ஓச்சல் இல்லையே கடவுளே. வந்துட்டீங்களா? நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இன்னும் வரலையேன்னு. வீட்டுக்கு வந்து இன்னும் கை கால் கூட கழுவல, அதுக்குள்ள வந்துட்டீங்களே. என் பேத்தி சௌரியமா இருக்கா, 4 காசு சம்பாதிக்கிறானா? பாட்டிமா, இந்த பெரிய மனுஷன் விஷயத்துல நீ ஏன் வாய் மூட சொல்லாத? நீ ஒரு பச்சை குழந்தைன்னு கூட பாக்காம என் பொண்ணு செத்து 3 மாசத்துக்குள்ள 2ஆம் தரம் கட்டிக்கிட்டாரு இந்த பெரிய மனுஷன். ஏய்யா, என்னைக்காவது உங்க பொண்ணுக்கு ஒரு 10 ரூபாய் அனுப்பி இருக்கீங்களா? அவ படிப்பு விஷயத்துல நீங்க பாத்துக்கிட்டீங்களா? ஏன், நீங்க கூட கவர்மெண்ட் வக்கீல் தானே, என் பேத்தியோட பணம் தான் தேவைன்னு வந்தீங்களா? பாட்டிமா, நீ இப்ப வாய் முடியா இல்லையா? பரவாயில்லம்மா, அவங்க திட்ட வேண்டியதான், நான் வாங்க வேண்டியதான். ஏன் அப்படி சொல்றீங்க டாடி? உண்மைதாம்மா, பகவத்கீதை மேல பிரமாணம் செய்யாம நான் சொல்ற உண்மை. அத்தை, நான் இங்க வந்தது என் பொண்ணை புகழ்ந்துட்டு மாசா மாசம் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போறதுக்காக இல்ல. நான் வளக்காத பொண்ணை ஒரு வாட்டி பார்த்து என் இதயத்தால ஆசீர்வதிச்சுட்டு போலான்னுதான். இந்த கதைக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கேக்குறவங்க இருந்தா இன்னும் என்ன வேணும் சொல்லுவீங்க. டாடி, சின்னம்மா நல்லா இருக்கா? தம்பி தங்கச்சி அவங்களுக்கு என்னவா, கல்லு மாதிரி இருப்பாங்க. அம்மா, பாழா போக, இந்த கணம் கணக்குத. வர்றம்மா. மறுபடியும் எப்ப வருவீங்க டாடி? நீ என் வீட்டுக்கு வந்தா சின்னம்மாவுக்கு பயப்படணும், நான் உன் வீட்டுக்கு வந்தா அத்தை பேசுறத கேட்டு தலைகுனியணும். அதனால கடவுள் நமக்கு ஒரு உதவி செஞ்சிருக்காருமா. நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீ போலீஸ் ஆபீசர். நாளையில இருந்து கோர்ட்டு தான் நம்ம குடும்பம். வரம்மா. உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைச்சு மறந்துட்டமா. என்ன விஷயம் டாடி? நினைவு வந்துருச்சு. என் கையால உனக்கு நான் என்னைக்கும் சோறு ஊட்டல, படிப்பும் சொல்லி கொடுக்கல. அட்லீஸ்ட் நான் முன்னால இருந்து உன் கல்யாணத்தையாவது நடத்துறம்மா. இத்தனை நாள் அவளும் நாமும் தனித்தனியா தூரத்துல இருந்தா, அதனால நம்ம வீட்டுல எந்த தகராறு நடக்கல. இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கா, நீங்க போக்குவரத்து வச்சுக்கிட்டீங்க, நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு கல்யாணம் காட்டியேன்னு என் வீட்டுல கொள்ளை அடிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. ஒரு துரும்பு கூட இந்த வீட்டு வாசல தாண்ட விட மாட்டேன். அப்படி நடந்துச்சு இந்த வீட்டை சுடுகாடாக்கிடுவேன். என்னமா இது? ஏய், நீ வாய மூடுற. செய்யற வேலையை முந்திய சொல்றது அம்மாவுக்கு வாடிக்கை. வாய் வலிக்க நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க வாய மூடிட்டு இருக்கீங்களே. எனக்கு மனுஷங்களோட பேசித்தான் வழக்கம்.